பொதுகை நேயர்களுக்கு வணக்கம். இது ஹலோ உங்களுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட மனப்பிரச்சனைகள், நிறைய விதமான மனப்பிரச்சனைகள்ல நம்ம வந்து பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழல்ல நம்ம எல்லாருக்கும் மனப்பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை நம்ம வந்து சிக்கிட்டு இருப்போம், லைக் வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான மனப்பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நீண்ட நாள் டேப்லெட்ஸ் இல்லாட்டி வந்து இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை பத்தி நம்ம கவனிக்காமே இருப்போம். ஆனா ஒரு சின்ன கவுன்சிலிங் அண்ட் ஒரு ஒரு நார்மலான ஒரு ட்ரீட்மெண்டே போதும் இதெல்லாம் சரி பண்றதுக்கு. ஸோ ஒரு நீண்ட நாள் பிரச்சனையா அது இல்லாம நம்ம வந்து இமீடியட்டா ஒரு வித்தின் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்ல நம்ம வந்து கியோர் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம வந்து சந்திச்சிட்டு இருக்க மன பிரச்சனைகள்லாம். சோ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க்ல ப்ராப்ளமா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கேட்கலாம் இன்னைக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வீட்டில இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஷோக் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6462820. வெளியூர் நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0444170777. கைபேசி எண்கள் 9444909101. இன்னொரு நம்பர் 9444909101. வெளிநாட்டு நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0091144452539701. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறித்து பேசுவதற்காக மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக்ல இருந்து அதோடைய எம்டி டாக்டர் பிரபாகரன், மனநல நிபுணர் அண்ட் ஆழ்மன சிகிச்சை வல்லுநர். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மனப்பிரச்சனைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம் கடந்த வாரங்களா. ஸோ இன்னைக்கும் நம்ம அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து ஒரு பெரிய பிரச்சனையோட வரும்போது அந்த ஒரு ஒரு ஹாஃப் டே ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே நிறைய ரிலீவ் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா சொல்றேன். இது வந்து மக்கள் ரொம்ப அழகா டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு புது வகையான ப்ரோக்ராம், உலக அளவில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இல்லவே இல்லை. ஸோ இதை ஃபுல்லா நீங்க விவரம் தெரிஞ்சுக்கினாதான் நீங்க கம்ப்ளீட்டா இதோடைய பெனிஃபிட்டை நீங்க அடைய முடியும். சி, ஆக்சுவலா மனப்பிரச்சனைக்கு நான் சிகிச்சை கொடுத்துட்டே இருக்கும் போது ரெண்டு வகையா பண்றேன். ஒண்ணு, மனப்பிரச்சனை இருக்கிறவங்க வெளியில வர வைக்கிறது. இன்னொன்னு, மனப்பிரச்சனையில நல்லாதான் வாழ்க்கை போயின்னு இருக்கு, ஆனா அவங்க பெருசா சாதிக்க முடியாது, மன கஷ்டத்திலே இருப்பாங்க, நிறைய சங்கடங்கள் இருக்கும், கோவப்படுவாங்க, கெட்ட பழக்கம் இருக்கும், அடிக்ஷன்ஸ் இருக்கும், இல்ல பாத்தீங்கன்னா அவங்க குறிக்கோளை அடைய முடியாம இருக்கும், வேலைகளை தள்ளி தள்ளி போடுவாங்க. இவ்வளவு பிரச்சனை நார்மல் பீப்புளுக்கே இருக்கு. அப்போ இவங்களும் சிகிச்சை எடுத்து இந்த பிரச்சனை ஈஸியா வெளில வர முடியும். அதுதான் மக்களுக்கு தெரியல. இது புது வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அப்போ என்னன்னா, இதை எல்லாத்தையும் ஏற்படுத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரியே கொடுக்குறேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனப்பிரச்சனை, இப்போ உடம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை ரெண்டு வேற வேற. உடம்பு பிரச்சனை, உடம்புல ப்ராப்ளம் வந்தால் நீங்க எப்படி டாக்டர் அப்புறம் பார்க்கலாம் ப்ராப்ளம் வந்த உடனே. ஆனால் மனப்பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பார்க்கணும். அதாவது எனக்கு பிரச்சனைகளை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். மனப்பிரச்சனைங்க வந்துட்டா சரி பண்ண முடியாது, அதுதான் பெரிய பெரிய விஷயம். வர்றதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். வந்துட்டு நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டுனே இருக்கிறாங்க பாருங்க, 5 வருஷம் 10 வருஷம் சரியாகாம நிறைய சைட் எஃபெக்டோட அவங்க கிட்ட பேசி பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா விமோசனமே இல்லாம இருக்கும். அப்ப இந்த பிரிவென்டிவ் ட்ரீட்மென்ட், அந்த பிரிவென்டிவ் ட்ரீட்மென்ட் தான் உங்களுக்கு நிகழ்ச்சியா வருது. இதுல ரெண்டு வகையான நிகழ்ச்சி கொடுக்குறேன். 3 நாள் நிகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, 1 நாள் நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியோடைய யூஸ் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஆற்றலுக்கு ஏத்த, மனிதனுடைய ஆற்றலுக்கு ஏத்த மாதிரிதான் அவருடைய வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கும். மனிதனுடைய மூளையில ஆற்றல் எவ்வளவு இருக்கோ ஒருத்த ஒருத்தருக்கும் வேறுபடும். ஸோ உங்க ஆற்றலுக்கு ஏத்த மாதிரி தான் வெற்றி வரும். அப்ப ஆற்றல் கம்மியா இருந்தா வெற்றியும் கம்மியா இருக்கும். அதனாலதான் கடன், கஷ்டம், சோகம், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்போ என்ன பண்ணும், அப்படியே மன உறுதியோடு நீங்க முயற்சி பண்றீங்க இந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. மன உறுதியில பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லா பிரச்சனையும் ஆழ்மனதுல இருக்கும். அப்ப ஆழ்மருந்து மூலமா சிகிச்சை எடுத்து ஆற்றலை வளர்த்தும் போது உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அப்ப அந்த ஆற்றலை வளர்க்கறது தான் இந்த பயிற்சி வகுப்பே. இப்ப மனிதன் நினைச்சுக்கிறாங்க எல்லாம் விதிப்படி டாக்டர், எவ்வளவுதான் நமக்கு அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பொய். சில பேருக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும் கர்மாவால், ஆனா ஆற்றல் இல்லாதவங்க ஆற்றல் வளர்த்துக்க முடியும். அதுதான் நீங்க அழகா புரிஞ்சுக்கணும். ஆற்றலை வளர்க்காம உங்க வாழ்க்கையில வெற்றி வரவே வராது பெரிய அளவுக்கு. அப்ப அந்த ஆற்றலை வளர்க்கறதுக்கான நிகழ்ச்சி தான் ஆழ்மனது மூலமா பண்ணணும். இப்ப 3 நாள் நிகழ்ச்சியில எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். எல்லாம் பயம் ஃபுல்லா, முதல் நாள் ஃபுல்லா ஆழ்மனதோட நீங்க பிரபஞ்ச தொடர்பு பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையை வர வைக்கிறது எப்படின்றது 1 நாள் ஃபுல்லா போகும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆழ்மனதன் மூலமா நீங்க கேட்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் உங்க வாழ்க்கை நடக்கும். எது வேணாலும், எதுவுமே ஒரு லிமிட்டேஷன் கிடையவே கிடையாது. முதல் நாள் ஃபுல்லா அது. 2வது நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயம் ஃபுல்லா எடுத்துடுவேன், தன்னம்பிக்கை அதிகமா வச்சிடுவேன், எந்த இலக்கந்தான் அடையிறது எப்படின்னு கத்துக் கொடுப்பேன், ஞாபக சக்தி அதிகமாக்கிடுவேன். ஒரு 5 நிமிஷத்துல 30 வார்த்தையை தலைக்கே சொல்ல வைக்க முடியும் என்னால. அதற்கான சிகிச்சையும் 2வது நாள்ல கிடைக்கும். 3வது நாள்ல பாத்தீங்கன்னா எப்படி ரொம்ப கடன் அடிச்சு பெரிய பணக்காரர் ஆவறது, அது மட்டும் இல்லாம எப்படி வேலையை தள்ளி போடாம முன்கூட்டியே செய்யறது, கெட்ட பக்கத்துல இருந்து எல்லாம் வெளில வர்றது, கோவமே படாம இருக்கிறது, இது எல்லாம் சாத்தியம் 3 நாள்ல.
இதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து எப்படி சூப்பராகும் பாருங்க. அப்ப என்னன்னா கணவன் மனைவி எல்லாம் குடும்பமா வந்து அட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கவே மாட்டாங்க, இல்ல ஐஏஎஸ் எய்ம் பண்றாங்க நடக்கவே மாட்டேங்குது. இது இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கனவை நீங்க தொடர ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கனவு நிச்சயமாக சாதனையா மாறும். இது எதுவுமே பண்ணாம பண்ணும்போது 100 பேர் பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் 3 பேருக்கு மட்டும் ஜெயிப்பாங்க. காரணம் அவங்க பிறக்கும் போதே அந்த ஆட்டோல பிறந்திருப்பாங்க, அதான் நடக்குது அவங்களுக்கு. சோ இது 3 நாள் நிகழ்ச்சி, உங்களுக்கு இன்னும் 2 வாரத்துல வருது. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் உங்களுக்கு வசதி இல்ல பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தால 1 நாள் நிகழ்ச்சி ஒன்று போட்டிருக்கேன். அது உங்க ரொம்ப குறைச்ச ஃபீஸ்ல போட்டிருக்கேன் அந்த 1 நாள் நிகழ்ச்சி. அந்த 1 நாள் நிகழ்ச்சியில எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வெற்றிகரமா இருக்கணும். அப்போ இந்த 3 நாள் நிகழ்ச்சி அட்டன் பண்ண முடியல, எனக்கிட்ட பணம் இல்ல கஷ்டம் போது, அப்ப 1 நாள் அட்டன் பண்ணாவது உங்களுக்கு அடிப்படை தேவையான அந்த ஆழ்மனதை மட்டும் கத்து கொடுத்துருவேன். அந்த ஆழ்மனதை கத்துக்கினாலே போதும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணுமோ அதை ஆழ்மனதை சொல்லி அழகாக அந்த பிரச்சனை வெளில வந்துடலாம். இந்த ஆழ்மனது நிகழ்ச்சி உங்களுக்கு அட்மிஷன் உங்களுக்கு வேலைக்கிழமை தான் லாஸ்ட் டேட். இந்த 1 நாள் நிகழ்ச்சி மட்டும், 3 நாளுக்கு டைம் இருக்கு. அந்த 1 நாள் நிகழ்ச்சிக்கு வேலைக்கிழமை தான் கடைசி நாள். அதை நீங்க ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், சூப்பர். இப்போ வந்து நம்ம ஆழ்மன சிகிச்சை அப்படின்னு சொல்றீங்க, ஸோ அந்த ஹிப்னடைஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இந்த ஆழ்மன சிகிச்சைன்றது ரொம்ப தெளிவா கத்துக் கொடுக்குறேன். இப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களுக்கு, ப்ராப்ளம் வந்தா நீங்க சிகிச்சை கட்டாயம் எடுத்து அவன் அப்பதான் சரி பண்ண முடியும். இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணினே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா முடியாது. அப்படி ரொம்ப மன உறுதியோடு இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் இருப்பீங்க, 3வது நாள் திருப்பியும் பழையபடி குடிச்சிட வேண்டியதுதான். இது ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையில வலியை தாங்க முடியாம அந்த வழியில இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக நீங்க கெட்ட பழக்கத்துக்குள்ள போனீங்க, யாரோ அறிமுகப்படுத்தி விட்டாங்க, இல்ல ஆரம்பத்துல ஒரு ஜாலிக்காக ஆரம்பிச்சிங்க இது அதிகமாயிடுச்சு. இது 2 வயதுல ஒரு வாட்டி தான் உள்ள போயிருப்பீங்க. இப்போ குடிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு குடிக்காரன்றது தான் ஆழ்மனதுக்குள்ள போயாச்சு, போயிட்டு அது மனது அளவுல உங்களை குடிக்கிறதுக்கான எல்லா ஃபீலிங்ஸும் கொடுத்துக்கினே தான் இருக்கும், நிறுத்தவே முடியாது. நீங்க எவ்வளவு நினைச்சாலும் முடிய முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஹிப்னாசிஸ் ஹிப்னோதெரபி என்ற ஒரு நவீன சிகிச்சை, அதை பண்ணும்போது உங்களுடைய மனசுல நீங்க ஆழ்மனது, மனது வந்து ஆழ்மனதுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, மனது வந்து ஆழ்மனது கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆழ்மனது சொல்றதான் மனசு கேட்டவன ஒரு வழி கிடையாது. அப்போ மனதளவில் நீங்க குடிக்காம இருக்க ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா ஆழ்மனது பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா. அப்ப ஆழ்மனதுல நம்ம உங்களுடைய ப்ரோக்ராமிங்க மாத்தணும், அப்பதான் சரியாகும். சோ ஹிப்னோதெரபியோ ஹிப்னாசிஸ பண்ணும்போது இந்த மனதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா ஆழ்மனதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு இந்த பழக்கத்திலிருந்து வெளில வர மாதிரி உங்களுக்கு ஹிப்னாசிஸ் பண்ணும்போது ஆழ்மனது மாறுது. ஆழ்மனது மாறும்போது உங்களுக்கு மனதளவில் அந்த ஃபீலிங்ஸ் குறையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிடும். இதுதான் பியூட்டிஃபுல்லான மெத்தடு. இப்படி பண்ணும்போது சூப்பராகும். இது உங்களுக்கு ஒரு குடிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த மாதிரி எதுவான பண்ணலாம், கோவப்படாமல் இருக்கிறது பண்ணலாம், கெட்ட பழக்கம் எதுவாக இருந்தாலும் டிவி பார்த்துக்கினே இருக்கிறதோ, இல்லை ஸ்மோக் பண்ணினே இருக்கிறதோ, இல்லை எப்போ பார்த்தாலும் கெட்ட பார்த்து பேசினே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் மனைவி அடிச்சுக்கினே இருக்கிறது, பயமா இருக்குது, கார் ஓட்ட பயமா இருக்குது, பைக் ஓட்ட பயமா இருக்குது, பப்ளிக் முன்னாடி பேச பயமா இருக்குது, எந்த பிரச்சனை வேணா ஒரு பிளாங்க் அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறேன், நீங்க எதை ஃபில்அப் பண்ணிக்கிங்க. எந்த பிரச்சனை உங்களை வாட்டுதுன்னு நீங்க நினைச்சாலும் அதை நேரம் வந்தீங்கன்னா ஹிப்னோதெரபின்ற இந்த நவீன சிகிச்சை மூலமாக சரி செய்து விடலாம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயமா பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க, நிறைய பேர் மாத்திரை போட ஆரம்பிக்கிறாங்க. சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. மாத்திரை போடும்போது நிரந்தர ட்ரீட்மெண்ட் தான், சைட் எஃபெக்ட் தான், உங்களுக்கு வெளில வரவே முடியவே முடியாது. இப்போ இந்த மாதிரியான முறை மன பிரச்சனைனாலே இந்த மாதிரி ஹிப்னோதெரபி தான் கரெக்டான சிகிச்சையே. ஆனா சில நிபந்தனைகள் இருக்கு, ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு, ஆரம்பத்திலேயே வந்தா சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்க கடைசியில வந்தீங்க அதிகமாக்கிட்டு வந்தீங்கன்னா சரி பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அதனால ஆரம்பத்திலேயே வரணும். நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டீங்கன்னா சரி பண்றது கஷ்டம், மாத்திரை சாப்பிட்டா இந்த சிகிச்சைக்கு வரக்கூடாது. அப்படியே மாத்திரை சாப்பிட்டா எனக்கு நல்ல ஹோப் வந்துருச்சு உங்ககிட்ட நான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. முதல்ல நீங்க மாத்திரை சாப்பிட்டே உங்களை இந்த ட்ரீட்மெண்ட்ல உங்களை பக்குவப்படுத்திக்கிற சக்தி இருக்கான்னு பாப்பேன். இருந்துச்சுன்னா கேஸ் எடுப்பேன், இல்லன்னா உங்களுக்கு மாத்திரை சாப்பிடணும்ன்றதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அது மட்டும் இல்லாம காலர் லைன்ல இருக்காங்க, சந்திரு புதுச்சேரியில இருந்து. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சார் இருக்காரு, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் உங்கள்ட்ட தான் பேச விரும்புறேன். ஆ சொல்லுங்க சார், உங்கள்ட்ட தான் பேச விரும்புறேன் சார். ஆ சொல்லுங்க சார். ஒன்றும் சார், வந்து நான் வந்து ஒரு 3 டேஸா வந்து சரியான தூக்கமே இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு தூங்குறேனா கூட டவுட்டா இருக்கு எனக்கு. இது என்ன பிரச்சனைனா, எங்க வீட்டுல வந்து லேண்ட் பிரச்சனை. சோ அதை நான் வந்து நியாயமான முறையில வந்து அதுக்கான தீர்வை தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, பட் ஒரு பெரிய குப்பல் வந்து எனக்கு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு டார்ச்சரானாலும் நான் வந்து ஒரு 3 டேஸா தூங்கவே இல்லை. ஓகே,
எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும், அதுக்கு என்ன தீர்வு? ரெண்டாவது வந்து உங்களை நான் நேரடியாக சந்திக்கிறதுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும். கட்டாயம் சொல்றேங்க, நீங்க போன் வச்சுட்டு கவனிங்க. சி என்னன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, கட் பண்ணிடுவாங்க. சந்திர, நல்லா கவனிங்க. இவரை போல நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனை கஷ்டப்படுறீங்க. என்ன பிரச்சனை? தூக்கம் வரலன்ற பிரச்சனை. ஆனா காரணம் கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தனை வேற வேற காரணம் சொல்வீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிப்ரெஷன்ற ஒரு நோயாளி வராருன்னா கிளினிக்ல டிப்ரெஷனு 4000 வழியா வரலாம். அது எந்த காரணத்தால வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி நீங்க ஹிப்னோ தெரபி பண்ணாதான் சரியாகும். ஆனா நீங்க ஒரு சைக்காட்டிஸ்ட மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் ஒரே மாத்திரை தான் கொடுத்து எல்லாமே சைட் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது, நிறைய ப்ராப்ளம் வந்து தான் இருக்கும். இதுல ரொம்ப இது நவீன சிகிச்சைன்றது ரொம்ப புரிதல் வேணும் மக்கள் கிட்ட. என்ன சொல்ல வரன்றது ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பாருங்க சார், இப்போ ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு த்ரெட்டாலையும் ஒரு கடனாலையும் மிரட்டலாலையும் உங்களுக்கு அந்த ஒரு ஏற்கனவே கத்துக் கொடுத்தாம போன வாரம் கத்துக் கொடுத்தேன் ஃபைட் ஃபிளைட் அண்ட் ஃப்ரீஸும் கத்துக் கொடுத்தேன். நீங்க ஒரு ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ள உள்ளா இருக்கிறீங்க, ஒரு பயமோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தால ஒரு படப்படப்புக்குள்ள போயிருக்கீங்க, பயத்துக்குள்ள போயிருக்கீங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணம் ஆழ்மனதுக்குள்ள போயிட்டு அந்த எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். தொடர்ச்சியா நீங்க நினைக்கவான்னு நினைச்சாலும் அது நிக்காது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அந்த ஆழ்மனதுல பயத்தை பத்தி போயினே இருக்கிறது தொட்டு என்ன பண்ணும், நீ இன்செக்யூர்டா இருக்கிறன்னு சொல்லிட்டு ஆழ்மனதை நினைச்சுக்கணும். உங்களை தூங்க விடாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கும். ஏய் உனக்கு பிரச்சனை இருக்குப்பா, உனக்கு யாரோ வந்து உன்னை ஒரு வழி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களை தூங்க விடாம உங்களை பயங்கரமா ஆக்டிவா வச்சிருக்கோம். இந்த மெக்கானிசம் அழகா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆழ்மனதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மள பத்திரமா பாத்துக்குவோம். நம்மள பத்திரமா பாத்துக்கும் போது நீங்க பயமா பத்திரமா இல்லைன்ற தகவலை ஆழ்மனசு கொடுத்துட்டீங்களா, அப்போ எந்த நேரத்துல வேணா உங்களை அட்டாக் பண்ண வரலாம்னு சொல்லிட்டு உங்க தூக்கத்தை ஆஃப் பண்ணிடும். அப்ப அதனாலதான் தூக்கம் வரல. நிறைய பேருடைய தூக்கமின்மை காரணம் பேரு தாட் டிசார்டர் சொல்வேன். அந்த தாட் டிசார்டர் என்ன கோளாறு ஆயிடும், என்ன கோளாறு ஆயிடுச்சுன்னா தூக்கம் வரவே வரவே வராது. இதற்கு ஒரே சிகிச்சை பாத்தீங்கன்னா ஹிப்னாசிஸ் தான். ஹிப்னாசிஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா பண்ணலாம். ரொம்ப பிறந்த 6 மாசம் குழந்தை மாதிரி தூங்க வைக்கலாம் அழகா. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இது கவலைப்படாதீங்க. இப்பதைக்கு தற்காலிகம் என்ன பண்ணணும் கேட்டதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனையை நீங்க ஆக்கப்பூர்வமா டீல் பண்றதுக்கு செயல்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்ல இந்த பிரச்சனையை கண்டுக்காம இருக்கணும். பிரச்சனையை கண்டுக்காம இருக்கிறது முடியவே முடியாது. நீங்க நினைச்சாலும் முடியாது, வந்துட்டு இருக்கும் எண்ணங்கள். சோ நீங்க பிரச்சனையை ஆக்கப்பூர்வமா ஃபேஸ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி வரும்போது பிரச்சனை வராது. நீங்க அதை பத்தி அதை விட்டுட்டு யோசிக்கணே கவலைப்பட்டுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் போகும், அப்புறம் டிப்ரெஷன் வரும், அப்ப பிரச்சனை கச்சிக்கமா வரும். நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமே இல்லை. என்னுடைய நம்பர் 9840097530. திரும்ப இவங்கள சொல்லுவாங்க, அந்த நம்பருக்கு போன் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் வேணும் டாக்டர் கிட்டன்னு கேளுங்க. இப்ப இது நவீன சிகிச்சைன்றது தொட்டு ஒரு வாட்டி வந்து எனக்கிட்ட நீங்க பார்த்துட்டு உங்களை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும், கன்சல்டேஷன் பண்ணிட்டு நீங்க போயிடணும். இரண்டாவது வாட்டி சிகிச்சைக்கு வர சொல்வேன். அந்த மாதிரி தங்கி நீங்க சிகிச்சை எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசு இல்லை, கவலையே படாதீங்க, சூப்பரா சரி பண்ணிடலாம், நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழலாம். அதான் முத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கரெக்டான விஷயம். உங்களுடைய அந்த பிரச்சனையை நீங்க ஆக்கப்பூர்வமா ஃபேஸ் பண்ண நீங்க கத்துக்கிட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்காலிகமா உங்களுக்கு அந்த ஆழ்மன டிவிடி செட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஆபீஸ்ல போன் பண்ணி அந்த ஆழ்மன டிவிடி செட்டும் பிளஸ் உங்களுக்கு அந்த ஹிப்னாசிஸ் ஒரு சிடி போட்டிருக்கேன், அந்த சிடியை போட்டு காதில் வச்சு கேட்டே தான் தூக்கம் அழகா வரும். இது ரெண்டும் வாங்கி போட்டு உடனே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கங்க, அப்புறம் நேரம் வந்து பாருங்க. கண்டிப்பா டாக்டர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சந்திரு. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக்கலோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் சிடி அந்த ப்ரோக்ராம்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ல தெரியுற அட்ரஸ்க்கும் கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் 9840097530. இன்னொரு எண் 8825739239. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட அட்ரஸ் மைன் அண்ட் சோல் கேர் கிளினிக், நம்பர் நியூ நம்பர் 35, ஓல்ட் நம்பர் 17, லோகநாதன் காலனி, மயிலாப்பூர், சென்னை 6 லேக் 4. இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட், சிடிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்து அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. சார், நம்ம இப்போ லாஸ்ட் காலர் சொன்ன மாதிரி தூக்கமின்மை அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கு. இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து எல்லா கேட்டகரி பீப்புள் கிட்டையும் நம்மள பரவலா பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை, ஏன் அப்படி வருது? அது சொல்றேம்மா, அது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, ஏதோ ஒரு வாழ்க்கையில் நீங்களுக்கு நடந்த பாதிப்பை உங்கள் மனசு ஏற்றுக்கலன்னா அதை பற்றின சிந்தனைகள் நீங்கள் பண்ணினே இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக தூக்கம் கட்டாயம் அஃபெக்ட் ஆகும். இரண்டாவது ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஜாலியாக ஒரு வெளில போய் போய் சுற்றி லேட் நைட் படுக்கிறது, டிவி ரொம்ப நேரம் நைட் எல்லாம் பார்த்துன்னு 1 மணி 2 மணிக்கு முடிச்சுட்டு படுக்கிறதுனா அப்போ நேச்சுரல் சைக்கிள் அஃபெக்ட் ஆகி அதனாலையும் தூக்கம் இல்லாமல் போகும். ஸோ ஆக்கப்பூர்வமான காரணம் உன்னை பிடிச்சி தூக்கம் போகிறது ஒரு டைப்பு, உனக்கு முடியாம தாங்க முடியாம தூக்க போடுதுன்ற டைப். எதுவாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்களுக்கு மனப்பிரச்சனையுடைய முதல் ஸ்டெப்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அதை கம்ப்ளீட்டா உடனே சரி பண்ணணும். யார் தூக்கம் இல்லாம அந்த ஹிப்னாசிஸ் சிடி, ஆழ்மன சிடி பிளஸ் ஹிப்னாசிஸ், உடனே ஹிப்னாசிஸ் சிடி பார்க்க கூடாது. ஆழ்மன முதல்ல இயக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துருவேன் மூணு டிவிடியில, அந்த ஆழ்மனை இயக்கிறத கத்துக்குன்னு பிளஸ் ஹிப்னாசிஸ் சிடி போட்டு தூக்கத்தை சரி பண்ணணும். அதுலயும் முடியலன்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். இப்ப இந்த தூக்கத்தன்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். கரெக்டா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குற பழக்கத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணாம மெயின்டைன் பண்ணும் போது ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா. கண்டிப்பா சார். ஒரு காலர் இருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து. ஹலோ, வணக்கம் தாமோதரன். ஹலோ தாமோதரன். வணக்கம் தாமோதரன். சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எங்க பையனுக்கு ஒரு 10 வருஷமா மனப்பிரச்சனை இருக்கு. நாங்க டாக்டர் பார்த்தோம், அவர் வந்து மாத்திரைகள் ஒன்னும் ரிலாக்ஸ் ஆகாம தெரியல. தனியா வர வரைக்கும் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வயசு ஆகினே இது ஒன்னும் புரியாம நான் தடுமாந்து வரோம். நாங்க ரெண்டு பேரும் வயசு வந்தோங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க. அந்த பையனுக்கு ஒரு ரிலாப் கிடைக்கணும். நான் என்ன சொல்லணும் தெரியாம தடுமாந்து வரேன். ஓகே, நான் சொல்றேங்க, போன் வச்சுட்டு கவனிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சரியான உதாரணம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே. இந்த மாதிரி எக்கச்சக்க பேஷன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இப்ப அவரு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, நீங்க மாத்திரைக்குள்ள போகவே கூடாது. யாருமே மாத்திரைக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வே இல்லாம லைஃப் ஃபுல்லா நீங்க பேஷண்ட் தான், எக்கச்சக்க சைட் எஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப மாத்திரை கொடுக்கறது என்னதான், என்ன யூஸ் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சோ அவங்களுக்கு இந்த சிகிச்சை பல நினைக்காது. அவங்க மாத்திரை தான் சாப்பிட்டாகணும். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு நான் சொன்னதை வச்சு நிறுத்தக்கூடாது. எப்படி மாத்திரைக்குள்ள போறது தப்போ, மாத்திரையை டக்குன்னு நிறுத்துறது 10 மடங்கு பாதிப்பை கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுங்க சார், முதல்ல அவர் அந்த ஒரு நாள் பயிற்சிக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதுல கொஞ்சம் அவரை எக்ஸாமின் பண்றேன், அதுக்கப்புறம் சிகிச்சை கொண்டு வாங்க. எதனா செய்ய முடியும்னா ஹெல்ப் பண்றேன். நீங்க நிறைய நேரம் மாத்திரை சாப்பிட்டீங்க, மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இந்த சிகிச்சை பலன் அளிக்காது. நீங்க மாத்திரை தான் தொடரணும். கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சார், இந்த தூக்கமின்மையில ரெண்டு வகையா சொல்லியிருந்தீங்க. ஒன்னு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனால நம்ம வந்து தூக்கமின்மை இல்லாம இருக்கிறது. பல வருடங்களா இந்த பிரச்சனையே, அதாவது பிரச்சனையே இல்ல, நான் வந்து லேட் நைட்ல தான் வந்து தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது பல வருஷமா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாமா அந்த மாதிரி ஒரு முறையை? லேட் நைட் தூங்கினா காம்பன்சேட் பண்றதுக்கு ஆஃப்டர்நூன் தூங்குறாங்களா? ஓகே, ரொம்ப முக்கியம். ஆஃப்டர்நூன்ல காம்பன்சேட் பண்ண, நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க, அப்ப ஆஃப்டர்நூன்ல காம்பன்சேட் பண்ணணும். 6 மணி 8 மணி நல்லா தூங்கணும். ரெண்டாவது, ரெண்டுத்துல எது பெட்டர்? நான் தான் 6 மணி நேரம் நைட்டுக்கு பதிலாக பகல தூங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சா கிடையவே கிடையாது. இருட்டா இருக்கும்போது தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை அப்படிதான் வச்சுது. 6 மணிக்கு மேல இருட்டாக்குறது காரணமே இயற்கை. அங்கே நல்லா தூங்கணும் மனுஷன், நல்லா தூங்கணும். அந்த காலத்துல நல்லா உள்ள எல்லா ஆர்கன்ஸும் ரிப்பேர் ஆகும். தூங்குறதுனா நீ கண்ணு மணி தூக்கி ரெஸ்ட் நினைக்காதீங்க. உள்ள இருக்கிற எல்லா கணையம், லிவர், ஹார்ட் எல்லாமே அது சரி பண்ணிக்கும், உள்ள ஹீல் பண்ணிக்கும் கம்ப்ளீட்டா. அப்ப அடுத்த நாள் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ நைட்ல தூங்குறதுதான் ரொம்ப 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 முக்கியம். எப்போ லைட்டு கண்டுபிடிச்சாங்களோ அப்ப மனுஷன் நைட்லயும் வாழ ஆரம்பிச்சாங்க. எப்போ டிவி வந்துச்சோ நைட்டு ஃபுல்லா வாழ ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. நல்லா தூங்கும் போதும் ரெஸ்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு பல ப்ராப்ளம் வரவே வராது. தூக்கம் இல்லாம போனா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும். 50% ஹாஸ்பிட்டல்ல பெட் காலியா இருக்கும். நீ ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாலே, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாலே 50% பெட் காலி. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லா உடல் பிரச்சனையும் மூளையில இருந்து தான் ஆரம்பிக்குது. மூளையும் உடம்பு தனித்தனியா பிரிச்சு பார்க்க கூடாது. அங்க மூளை, அங்க மனசு சரியா இல்லைன்னா உடம்புல ப்ராப்ளம் காட்ட ஆரம்பிக்கும். கண்டிப்பா டாக்டர். இப்ப அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்மோக் பண்றதோ ட்ரிங்க் பண்றதோ அடிக்ஷன் கிடையாது, எல்லாமே ஒரு விதமான அடிக்ஷன் இருக்கு. ஸோ சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த டிவி பாக்குற மாதிரி போன் அடிக்ஷன். குழந்தைங்க எல்லாம் இப்ப பயங்கர போன் அடிக்ஷனா இருக்காங்க. என்ன பண்ணாலும் அதுல அவங்க ரொம்ப அக்ரெசிவா வேற ஆயிடுறாங்க. இந்த போன் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்றது டாக்டர்? இது மாதிரி இல்லாம நவீன அடிக்ஷன் தான் பாத்தீங்கன்னா, காஃப் சிரப் அடிக்ஷன் ஒன்று இருக்குது. அவங்க காஃப் சிரப் குடிச்சுனே இருப்பாங்க. ஒரு அம்மா எட்டுன்னு வராங்க, அவங்க ஹஸ்பண்டு பார்க்கும்போது எப்பப்பதான் காஃப் சிரப் குடிச்சுட்டே இருக்காரு. இன்னும் குடிச்சிட்டே இருக்காரு, உடம்பு சரி நினைச்சுன்னே உட்காந்து திடீர்னு போய் ஷெல்ஃபில் பார்த்தா கிட்டத்தட்ட 200 பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி மேசிவ் மல்டி பிளேயர் ஆன்லைன் ரோல் பிளே கேமிங் அடிக்ஷன் ஒன்று இருக்குது, லேட்டஸ்ட் அடிக்ஷன். இது என்னென்னு தெரியாது, நிறைய டாக்டர்ஸ்க்கு என்னென்ன தெரியாது. நேரமாக டிப்ரெஷன் மாத்திரை, இந்த மாதிரி விளையாடி நேர்கிறான் டாக்டர் கம்ப்யூட்டரில் அப்படின்னா டிப்ரெஷன் மாத்திரை தான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இது ஆன்லைன் ரோல் பிளேயிங் கேமிங் அர்த்தம். இந்த மாதிரி ஆன்லைனில் ஒன்றையும் சைனாலேருந்து அப்படியே விளையாடலாம். விளையாடும் போது என்ன ஆகும், அப்படியே அடிக்ட் ஆகிடும், அதுலேருந்து வெளில வரவே முடியாது. நிறைய 30 வயசு 40 வயசு ஆளுங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு நேராக கேமிங் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க மனைவி குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப பரிதமான நிலைமைன்னு சொல்லுவேன் நான். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் உங்களை லயச்சு உள்ள போறீங்களோ அது அடிக்ஷனுக்கு எலிஜிபிளான வேலைன்னு அர்த்தம். உங்களை மறந்து இப்போ வாட்ஸ்அப்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் இருந்து பாருங்க, 1 ஹவர் போகிற 2 ஹவர் தெரியாமல் போயிடும். ரொம்ப டீப்பாக உள்ள போனீங்கன்னா அதே ஒரு மனிதர்கிட்ட பேசிடுங்க, உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆகும் தெரியும். அப்போ வாட்ஸ்அப்பில் போகும்போது 1 ஹவர் 2 ஹவர் தெரியாமல் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அது உங்களையே லைக்க வைக்கிற, உங்கள் மனதை மயக்கி ஆழ்மனதை ஆட்கொள்கிற விஷயம்னு அர்த்தம். இது ட்ரிங்க்ஸில் பண்ணும்போது உங்களுடைய மனதை இயக்கக்கூடாமல் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி இது ஹையர் லெவல் ஹாலுசினேஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா
என்ன ஆகுதுன்னா அது உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது உங்களை பிடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நம்பர்கிட்ட நம்பர்கிட்ட சண்டை போடுறீங்க, சரி வாங்க நினைக்கிறீங்க, அப்போ நீங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க உங்க மைண்ட்ல, அதை நிறுத்திக்கலாம். இல்ல ஒருத்தர்கிட்ட கெட்ட வார்த்தை பேச வருது ஆனா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு கம்மன் இருக்கீங்க, அப்ப நீங்க கண்ட்ரோல் இருக்கீங்க. ஆனா அடிக்ஷன் அப்படி கிடையாது, உங்களை அது பிடிச்சி வச்சிருக்கும். சோ அதுவா விட்டாதான் இந்த மாதிரியான அடிக்ஷன் வெளில வரணும்னா ஆழ் மனதில் போய் எல்லாத்தையும் மாத்தினாதான் முடியும். அதுதான் நம்ம பேசும்போது நம்ம டைம் இல்லாம வேற டாபிக் போயிட்டோம். இதுல இன்னொரு நிபந்தனை என்னன்னா சம்பந்தப்பட்ட நபர் ரொம்ப ரொம்ப ஆர்வமா சிகிச்சைக்கு வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் பையன் அடிக்ஷன்ல இருக்கிறான் சொல்லிட்டு பார்த்து நிகழ்ச்சி அம்மா எட்டுன்னு வந்துடக்கூடாது. நான் எத்தனை வாடி டிவியில் சொன்னாலும் சில பேர் அப்படி வராங்க ஹாஸ்பிட்டலில், சார் டாக்டர் எப்படி எட்டணும்ட்டு கண்டடிப்பாங்க, அவங்க பேஷண்ட்டுக்கு தெரியாமல் எப்படியோ கொண்டு வந்துட்டேன் எப்படியா பார்த்து பண்ணுங்க. அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுடைய மனதை உங்களை ஆழ் மனதிலையும் நான் கையாளணும். அப்போ நீ என் கூட ஒத்துழைக்கலாம், என்னத்த பண்ண முடியும், நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டேன் டாக்டர், வெள்ளூர்லேருந்து வந்துட்டேன் உங்களை நம்பி ஏதாவது பண்ணி கொடுங்க. இதெல்லாம் கஷ்டமான சிகிச்சை, இதெல்லாம் எல்லாரையும் பண்ண முடியாதா? அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையாக இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அதே திறமையோடு பேஷண்ட்டை வந்தாங்கன்னா சூப்பர் மாற்றம் உடனே கிடைக்கும், ஒரு நாள் சரி பண்ணலாம். ஸோ இதில் பேஷண்ட் ரொம்ப திறமை கம்மினா அட்லீஸ்ட் ஒத்துழைச்சா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இது பண்ணலாம். ஒத்த உழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா ஒருத்தர் குடிக்கார எடுத்து அந்த ஆஃபீஸில் வைக்கிறாங்க ஒரு அம்மா, என்ன பிரச்சனை சொல்லும்போது குடியிலேருந்து வெளில வர வைக்கணும் டாக்டர் சொல்கிறாங்க அந்த லேடி. அப்போ அவர் கேட்கும்போது நான் ஏன் வரணும் குடியிலேருந்து, ஏன் வரணும் வெளில, நான் நல்லா உழைச்சிட்டேன் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு வேலையில் குடிச்சுன்னு இருக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படி. அப்போ என்னன்னா அந்த அவரால் இந்த அம்மா நல்லா வாழ முடியல, அவர்கிட்ட அந்த அம்மாட்ட பேச மாட்டாங்க, அந்த அம்மா தனிமையை விரும்புறாங்க, இவர் கூட வாழணும்னு வெளில போன ஆசைப்படுற அதான் நடக்க மாட்டேன், அதை ஒரு புரிய மாட்டேங்குது, வயசாகி போச்சு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கின்றாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு கவலையில் குடிச்சுட்டே இருக்கிறாரு, இல்லை குடிக்கு அதிகமாகிட்டாரு, இல்லைன்னா அது சந்தோஷமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போது நீன்றது நீ மட்டும் கிடையாது, உன்னை சார்ந்த ஒய்ஃபு குடும்பம் எல்லாம் சம்பந்தம் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்க தெரியல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எல்லாம் புரிய வச்சு சிகிச்சை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒத்துழைக்காமல் வந்துட்டாங்கன்னா சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சார், நம்ம வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம மனசு மாறணும் அப்படின்னா அது அதுவே பெரிய விஷயம். நீங்கள் ஒத்துழைச்சா உங்களுக்கு எதோனா மாற்றிக்க முடியும்னாவே அதுவே பெரிய விஷயம் தானே. இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது போய் இப்போ உங்களுக்கு விமோச்சனத்துக்கு வழி கிடச்சிருச்சு, அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் விஷயம். கண்டிப்பாக சார், ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்குது மைன் அண்ட் சோல் கேர் கிளினிக்கோட வீடியோ கிளிப். எஸ், இப்போ நம்ம ஒரு கிளிப்ஸ் பார்த்துருந்தோம், இதில் நிறைய டிவிடிஸோட நேம்ஸ் இருந்தது. அதில் கடைசியாக ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா சர்க்கரை நோயாளியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி, எப்படி சார் அது? அதான் அது நானே சொல்ல இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. இது கேட்கும்போது மக்களும் வந்து வேறு மாதிரி புரிதலுக்குள்ளே போயிடக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து ரொம்ப மோசமான ஒரு நோய், அது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. லைஃப் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைஃப் ஃபுல்லாக ஒரு சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா சர்க்கரை நோய் இல்லாதவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ ஆரோக்கியமாக, அதே மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களும் வாழ முடியும். அது அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் சக்கரை நோயை. இந்த சக்கரை நோய் வரும்போது கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கை அஃபெக்ட் ஆகும், கால் அஃபெக்ட் ஆகும், கண்ணு போயிடும், ஹார்ட்டு லிவரு ஒவ்வொரு உறுப்பாக அஃபெக்ட் ஆகினே வரும். அது ஒருத்த ஒருத்தருக்கு வேறுபடும், ஒருத்தர் கால் ஃபுல்லாக போயிட்டுருக்கும், எனக்கு தான் ஒன்றுமே அவனையும் சொல்லிட்டு அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு போகும், எல்லாருக்கும் ஒரே உறுப்பு போகும்னு கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இந்த இந்தியா வந்து சக்கரை நோயுடைய தலைநகரம். இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், தலைநகரம்ன்ற நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். இந்தியா வந்து சக்கரை நோய் தலைநகரம், நான் அப்போ நிறைய பேர் சக்கரை வியாதியில் இருக்கிறாங்க. அப்போ இதை தான் நான் ஆராய்ச்சி பண்ணி இது பியூட்டிஃபுல்லாக சக்கரை நோய் இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் சீராக வச்சுக்க முடியும், என்னென்ன விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சா சக்கரை நோய் பாதிப்பு அதிகமாகாமல் இருக்கும்னு ரொம்ப அழகாக அதில் கற்றுக் கொடுத்துருக்க வீடியோஸோடு சேர்த்து. அந்த சக்கரை நோய் தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க சார், இருக்காரு, உங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா சார். நான் எனக்கு ரெண்டு பையங்க சார். 2008 வந்து ஒரு பையன், மூத்த பையனுக்கு 15 வயசு இருக்கும் போது
ஃபீவர்ல இறந்துட்டான் சார். சாரிம்மா. அப்ப வந்து செப்டம்பர் 1st ஃபீவர் இருந்தது, 2nd ஹாஸ்பிடல் போனோம், 3rd ஃபீவர்ல இறந்துட்டான். என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனேன். போய் இப்ப இப்ப வரைக்கும் டேப்லெட் சைக்கியாட்ரிக் டேப்லெட் எடுத்துட்டு தான் சார் இருக்கேன். நைட் வந்து என்னால எனக்கு தூக்கம் சரியா வரலன்ட்டு எடுத்தேன். ஒரு அதாவது இருந்தா விரும்புறே சார், பட் எனக்கு அந்த டேப்லெட் இல்லாம நான் தூங்க முடியல. 2008 டேப்லெட் ஆச்சுட்டேன். திரும்ப இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, என்னோட 2nd பையனுக்கு என்னமா ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வந்து எனக்கு ரொம்ப இருக்கு சார். என் பையன் வந்து 2nd பையன் வந்து இப்ப அவன் 2nd பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான் என் மூத்த பையன் தான். இப்ப இவன் என்ன, இவன் வந்து நல்ல பெரிய அத்லட்ல எல்லாத்துலயும் நல்லா வர்றான் சார். பட் அவனுக்கு என்ன பையனா, நம்ம அம்மாவுக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு என்ன பத்தின பையன் அவனுக்கு, எனக்கு 2nd பையனுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற பையன் ரொம்ப இருக்கு சார். என்ன சார் பண்ணணும் இதுல இருந்து? இப்ப எனக்கு கவலை எல்லாம், இப்ப 2nd பையன் நல்ல மனநிலையோட இருக்கணும், அதே மாதிரி அவன் நல்ல ஆயிலோட இருக்கணும் அப்படிங்கிற பயம் வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும் சார். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அம்மாவுக்கு என்ன ஆயிருமோ, அவனும் ஸ்கூல்ல அதே மாதிரி நினைக்கிறதா சொல்றான் சார். கட்டாயம் சொல்றேன்மா, நீங்க போனை வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து கவனிங்க. நான் சொல்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைக்காலஜில ஸ்ட்ரெஸ் ஸ்கேலும் போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் எதுல இருக்குன்னா, லாஸ் ஆஃப் லவ்டு ஒன்ஸ்னு இருக்குது. நம்ம யார் ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களுடைய இழப்ப மூளை தாங்காது. நீங்க தாங்கினா கூட மூளை தாங்கவே தாங்காது. அப்போ என்னன்னா, இந்த இறப்பு உங்க ஆழ் மனதை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான பயம் எண்ணம் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுக்கு மாத்திரம் சாப்பிடணும் அவசியமே கிடையாதுமா. அந்த நாள்ல நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா, 3 நாள்ல இந்த பிரச்சனை வந்து உங்க முழுசா விடுவிச்சுட்டு இருப்பேன். இது மாத்திரை சாப்பிட்ற ஒரு பிரச்சனை கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். நீங்க இப்போ நம்ம சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே ஒரு பெருசா மனநோயாளி வரவங்களை ரொம்ப அழகா காப்பாத்தி கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரோலை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரை கொடுக்கலாம். இப்ப இந்த கேஸ் எல்லாம் மாத்திரை கொடுக்க அவசியமே கிடையாது. அப்ப நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன மாதிரி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க தான் சொல்லணும். ஆனா என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே டிப்ரெஷன் ஸ்லீப்பிங் டோஸும் கொடுத்து விட்டுறாங்க. அந்த விஷயத்த சைக்காட்ரிஸ்ட் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா, இப்போ எப்ப நீங்க தூக்க மாத்திரைக்கு மாத்திரை போட்டுன்னு இருந்தீங்கன்னா, மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வர மாதிரி மூளை மாறிடும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் வரும், அது மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வராது, அந்த நிலைமைக்கு போவீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க சிகிச்சைக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இது ஹிப்னாசிஸ் மூலமா அழகா சரி பண்ணிடலாம். ஆனா நான் சரி பண்ற வரைக்கும் நீங்க சாப்பிட்ற மாத்திரை நிறுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்க குழந்தைக்கு இப்படி ஆயிடுமான்னு பயம் வருதுன்றீங்களா, அது ஒரு சைக்கிக் எக்ஸ்ட்ராபலேஷன் டிசார்டர்னு பேரு. இது ஒரு மனநோயால வர்றது. இந்த விஷயம் பார்த்து பயப்படாதீங்க. உங்க குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, சூப்பர் ஆரோக்கியமா இருப்பாரு, செம்மையா சாதிப்பாரு, கவலையே படவே படாதீங்க. ஆனா உங்க மனசுதான் ஏத்துக்காம பயம் கொடுத்துருக்கும், அதுக்கும் சிகிச்சை பண்ணி கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். டோன்ட் வரி. நீங்க இதே மாதிரி பண்ணினதே உங்க பையனுடைய மனசையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். பையன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பையன் தெரியாத மாதிரி உங்க புருஷன் கிட்ட பேசக்கூடாது. அதனால என்ன ஆகுதுன்னா, பையன் அவங்க சின்ன பையன் வேற இருக்கிறாங்க, ரொம்பவே பாதிப்பாகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கூடிய சீக்கிரம் நீங்க வந்து சிகிச்சை எடுங்க. அப்புறம் உங்க குழந்தை தாங்க முடியலன்னா அவருக்கு கொஞ்சம் சிகிச்சை கொடுத்து கம்ப்ளீட்டா ஆரோக்கியமா சக்சஸ்ஃபுல்லா வாழுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இந்த இப்போ ஸ்லீப்பிங் பில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்லீப்பிங் பில் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போயிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வந்து செல்ஃபாகவே அதை செல்ஃப் மெடிசனாகவே இப்போ எடுத்துக்கிறாங்க. தூக்கம் வரலையா உடனே ஒரு 0.5 அந்த 0.25 எடுத்து போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை கொண்டு போய் நான் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறேன். அப்போ ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்றது எவ்வளோ தப்பு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்ம மனது, ஆள் மனது, பிரபஞ்சம், மூணு விஷயம் இருக்கு. பிரபஞ்சம் தான் கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸ். நீங்க மனசை வச்சு ஆள் மனதுக்கிட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்கணும். கேட்டீங்கன்னா ஆழ் மனது அதை பிரபஞ்சத்துக்குள்ள கொண்டு போய் உங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை அழகா பியூட்டிஃபுல்லா உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி கொடுத்துரும். எது வந்தாலும் இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவு ஈஸி பாருங்க. நீங்க என்ன வேணும் கேட்கணும், ஆழ் மனதுக்குள்ள கேட்கணும். ஆழ் மனது பிரபஞ்சத்துக்குள்ள கொண்டு போகும், பிரபஞ்சம் அது உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துரும். இது எப்படி கேட்கணும், என்ன ஏதுன்னா, தீவிரமா நான் சிகிச்சையா பயிற்சியா ஒரு நாள் ஃபுல்லா கொடுக்குறேன். இப்போ நீங்க என்ன வேணா வாழ்க்கையில கிடைக்கிற மாதிரி தான் அமைப்பு. கடவுள் உங்களை மட்டும் கிரியேட் பண்ணல, நீ சக்சஸ்ஃபுல்லா ஜாலியா வாழ்றதுக்கு தேவையும் கிரியேட் பண்ணி கொடுத்துதான் அனுப்புறாரு. இப்ப மாத்திரை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, சைக்காட்ரிக் மாத்திரை, ஸ்லீப்பிங் மாத்திரை, உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற தொடர்பு கட்டாயிடும். அப்ப நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் நடக்காது, நீங்க என்ன கேட்கணும்னு தெரியாது. இதனாலதான் ஒரு நேர் பேசின என் பையன் ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்கான், 10 வருஷம் மாத்திரை சாப்பிடணும், அப்ப கட்டாயி போச்சு.
அப்ப அவர் கம்ப்ளீட்டா இயற்கை தான் நம்மள பத்திரமா பாத்துக்குது. அந்த ஆரோக்கியமா பாத்துக்கிற நம்ம அம்மாவை விட 100,000 அம்மாவுடைய பாசம் மாதிரி இயற்கை. அந்த சப்போர்ட் கட் ஆயிட்ட தொட்டு லைஃப் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் தூக்க மாத்திரைன்றது சாப்பிடவே கூடாது. அழகான ட்ரீட்மெண்ட் இருக்கு, ரொம்ப அழகமான ட்ரீட்மெண்ட், நிரந்தர ட்ரீட்மெண்ட் இருக்குது. வெளில வந்துடலாம் இந்த பிரச்சனையை விட்டுட்டு. இந்த மாதிரியான பயிற்சியும் சிகிச்சையும் எடுக்கும் போது பியூட்டிஃபுல்லா வெளில வந்துடலாம். கண்டிப்பா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனப்பிரச்சனைகள் இருக்காங்க. நீங்க வந்து லாஸ்ட் டைம் பேசும்போது சொல்லியிருந்தீங்க குழந்தைகளுக்கு ஏன் சார் டாக்டர் நிறைய மனப்பிரச்சனைகள் வருது, ஏன்னா பெரியவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, பட் குழந்தைங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவ பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தப்பா தெரியும், நம்ம அடிப்போம் திட்டுவோம், சோ அது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருது ஒரு குழந்தை. சோ பெரியவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, பட் குழந்தைங்களை நம்ம எப்படி டாக்டர் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில கூட்டுற முடியும்? எல்லா அப்பா அம்மாவுக்கும் என்ன சொல்றேன்னா, எல்லா குழந்தையும் சூப்பர், ஐ வாஸ் பார்ன் இன்டெலிஜென்ட், எஜுகேஷன் மேட் மீ ஸ்டூபிட், ஒரு பழமொழியே இருக்குது. I was born intelligent, education made me stupid னு சொல்வாங்க. என்னன்னா பிறக்கிற குழந்தை செம்ம டேலண்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் தான் பிறக்கும். நம்ம சமுதாயம் தான் அந்த குழந்தையுடைய ஆற்றலை நம்ம நாசம் பண்ணிடுவோம். அதனால ஃபுல் சமுதாயத்தை நீங்க மாற்ற முடியாது. நீங்க இந்த மாதிரியான வெற்றிக்கான பயிற்சி நிகழ்ச்சி, இந்த 3 நாள் நிகழ்ச்சியை ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளை போடணும். போட்டிங்கன்னா குழந்தைங்க மனதை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது மற்றும் அவங்க எப்படி ஆழ் மனதோட கேட்டு வாங்கிக்கிறதுன்றது அழகா அவங்க கற்றுக் கொடுத்துட்டுனா எல்லா குழந்தையும் இந்த செல்போன்ல இருக்கிறது, படிப்புல நாட்டம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் போயிட்டு தன்னை ரொம்ப அழகா வழி நடத்தி நல்லா படிப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் போட மூலதனம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த 3 நாள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அப்பா அம்மா போட்டா நீங்க உங்க குழந்தைய சொத்தே கொடுக்க வேணாம். இதை வச்சு அந்த குழந்தை சூப்பரா அதை வளர்த்துக்குன்னு ஒரு கையில உங்களையும் பத்திரமா வாழ்க்கை ஃபுல்லா பாத்துக்கும். சோ இது வந்து நவீன விஷயம், எல்லாமே நம்ம சமுதாயத்துல இல்லாத ஒரு பயிற்சி சிகிச்சை இதெல்லாம். அதனால ரொம்பவே உள்ளுக்குள்ள போய் புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி பயிற்சிக்குள்ள போடுங்க, உங்க குழந்தை ஒரு ப்ராப்ளம் இல்லாம, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம ஆக்கப்பூர்வமா வளரும். கண்டிப்பா சார், மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக் பத்தியும் அவங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் பத்தியும் வந்து நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நல்லி ரங்கோலி ஞாயிறுதோறும் இரவு 7 மணிக்கு. நடிப்புனா அது நடிகர் திலகம் சிவாஜி தான். அந்த நடிகர் திலகத்தையே அசர வைத்த ஒரே நடிகை நடிகர் திலகம் சாவித்ரி. காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக. சாவித்ரி அவர்களுக்கு மழைனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால மழை பெஞ்சதுன்னா மழையில போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடானு கோடி தருக. நல்லி ரங்கோலி ஞாயிறுதோறும் இரவு 7 மணிக்கு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக் டு த ஷோ. மனப்பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, லைன்ல இருக்கீங்க. சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் நான் 10 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். என்ன மாதிரி பிரச்சனை வருது? தனியா இருந்தா இருக்க முடியாது. பயமா இருக்கா இல்ல பதட்டமா இருக்கா? பதட்டம் எல்லாமே இருக்கு சார். என்ன என்ன மாதிரி பயம் வருதுமா? நீங்க மாத்திரை திடீர்னு நிறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய மகன் கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லி சிகிச்சை கொண்டு வர சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹிப்னாசிஸ் பண்ணி அழகா தூக்கத்தை வர வச்சிட முடியும். இந்த 1 நாள் பயிற்சி உங்களை ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துடும். எல்லாருமே பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டிருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் சொல்றதை விட எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம், ஆனா நிம்மதி இல்லாம இருக்கலாம். இல்ல நிம்மதியா இருக்கலாம், ஆனா எந்த வேலை வெட்டி கிடைக்காம இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ப்ராப்ளம் இருக்கும். சோ எல்லாருக்கும் தீர்வு அந்த 1 நாள் நிகழ்ச்சி. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 1 நாள் நிகழ்ச்சி எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதை பயன்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்.
மூன்றாம் நிகழ்ச்சி வருஷத்துக்கு நாலு வாட்டி வரும், ஆனா இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதை வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. குடும்பம் குடும்பமா எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்க ஒன்னா. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா ஏதோ ஒரு தாக்கத்துல மகன் இழப்போ இல்ல மகன் வந்து நிராகரிச்சிட்டாங்க நம்ம என்ன தெரியாது, தெரியாம சொல்லக்கூடாது. ஏதோ ப்ராப்ளம்ல மட்டும் மாட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் சம்பந்தமா தொடர்ந்து வாழ தொட்டு அவங்களுக்கு பயம் மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, தூக்கம் இல்லாம அதையே யோசிச்சுனே இருப்பாங்க. நம்ம சாப்பிட உட்காரும் போது சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா பேசிட்டு இருப்போம், டிவி பார்க்க உட்காந்து டிவி பார்ப்போம். ஆனா தூங்க போது என்ன பண்ணுவோம்னா, தூங்க போகும்போது தூக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுல வர பிரச்சனை தான் எல்லாமே, அந்த யோசனை எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் தூங்கும் போது. நீங்க தூங்கின உடனே ஆறு மனசு எழுந்துக்கும், நீ என்னென்னலாம் நினைச்சுனே தூங்கினியோ அதெல்லாத்தையும் உண்மையாக்கி விடும். அப்ப எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ஏன் தான் பிறந்தனும் அப்படி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையாக்கி இன்னும் அதை அதிகப்படுத்தும், அந்த சேட்னஸ் கவலையை ரொம்ப அதிகப்படுத்தும். இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு என்னன்னா, இப்போ இந்த வயசான அம்மா பேசினாங்க, நிறைய லேடிஸ் என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு டாக்டர், என் பிரச்சனையை சொல்லி சரிப்புன்னு ஆசையா இருக்கு, ஆனா என் புருஷன் எட்டுன்னு வர மாட்டார். அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய வரும் எனக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நேராக வந்து தான் சரி பண்ண முடியும். இவங்களெல்லாம் பார்த்தா கவலையாக இருக்குது எனக்கு, கொண்டு வரதும் கொண்டு வர மாட்டாங்க, ஏ தூங்கு இதுன்னா பெரிய வச்சுருக்கேன் எல்லாரும் தான் பிரச்சனை தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி வராது, இதெல்லாம் பண்ணிக்க முடியும் மெச்சூரிட்டி வராது. அதனால தான் பார்த்துட்டு இருக்கோம் சொல்கிறேன், அந்த கணவனோ இல்லை மகனோ நிராகரிக்கக்கூடாது. இந்த மனப்பிரச்சனையை மட்டும் கூட இருக்கிறவங்க அன்பாக இருக்கிறவங்க தான் பார்த்துக்க முடியும், இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போவாங்க. ஸோ யாருமே நிராகரிக்காக, இப்போ இந்த அம்மா கூட கொண்டு வரவங்களே சந்தேகமாக தான் இருக்குது. இந்த அம்மாவுடைய அந்த குரலை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை சூழலை கண்டுபிடிச்சிடுவேன். அப்ப என்னன்னா, அந்த அம்மா அவங்க மகன் பாத்தனந்தா தயவுசெய்து அந்த அம்மாவை கொண்டு வாங்க, நம்ம அழகா சரி பண்ணி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்வாங்க. கண்டிப்பா நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கிற நேர்கள் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரையில தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சோ அதோட சிடிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்களோட அட்ரஸ் நியூ நம்பர் 35 ஓல்ட் நம்பர் 17 லோகநாதன் காலனி மயிலாப்பூர் சென்னை 6 லேக் 4. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் 9840097530, இன்னொரு நம்பர் 8825739239. இந்த எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெப்சைட் அட்ரஸும் இருக்கு, இமெயில் அட்ரஸும் இருக்கு. உங்களோட சிடி அவங்களோட சிடிஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியணும், இல்லை டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளினிக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், நம்ம இப்போ இந்த தூக்கமின்மை இதெல்லாம் வந்து நிறைய பல வாரங்களாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானாலும் அதுக்கான தேவை இன்னும் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை நிறைய மாறுது அப்படின்றதுனால அதுக்கான தேவை அதிகமாயிட்டே போகுது. இப்போ இவங்க சொன்னாங்க, லைக் 10 இயர்ஸா நான் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி 10 வருடம் 20 வருடம் மாத்திரையை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால எப்படி டாக்டர் இதுல இருந்து வெளியில வர முடியும்? முதல்ல வெளில வரணும் என்ன பண்ணோம், இந்த தூக்கமின்மை ஏன் வருதுன்றத முதல்ல ஆழமா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதை பத்தி பேசும் சார். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சார் லைன்ல இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம். சார் கார்த்திக் பேசுறேன். சார் நான் வந்து மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். பையன் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன் சார். இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து சார் கல்யாணம் புதுசுல, அவங்க இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் படிச்சது, இந்த ப்ராஜெக்ட் போனது, அதெல்லாம் என்கிட்ட ஓபனா சொன்னாங்க சார். இந்த போட்டோ எடுத்தது, இந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் போட்டோ எடுத்தது, எல்லாம் என்கிட்ட போட்டோஸ் தான் காமிச்சு ஓபனா சொன்னாங்க. எல்லாமே நல்லா ஓபனா பேசினாங்க. ஆனா அதனால போட்டு ஏதோ ஒரு பொசசிவ்னஸ்னால நான் அவங்க கிட்ட அதை வச்சு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு, எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு, சமாதானம் ஆயிட்டோம், அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு சார். இப்ப வந்து சார் அந்த மாதிரி சொல்லணும், ஃப்ரீயா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து என்கிட்ட தயங்குறாங்க, சின்ன அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி யாராச்சும் அவங்க வீட்டுல அவங்க பிரதர் போன் பண்ணா கூட, அவங்க அம்மா அவங்க அம்மா பேசினா கூட அந்த ரெக்கார்ட கூட சில என்ன ஏதாச்சும் ஒண்ணு பேசினா கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுவும் நான் வந்து உங்ககிட்ட வந்து அதாவது என்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சாதனமா சொல்றாங்க, ஒரு மேலோட்டமா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனா மேலோட்டமா சொல்றாங்க. கல்யாண புதுசுல ஓப்பனா பிராங்கா பேசுற மாதிரி என்கிட்ட இப்போ இல்ல. ஆனா நான் வந்து அப்போ அது மாதிரி பண்ணேன் சார். ஆனா இப்ப எனக்கு அது அந்த மாதிரி எனக்கு வர்றதே வந்து போயிடுச்சு, இப்போ டென்ஷன் வர்றது போயிடுச்சு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்ல சொல்றேன், பரவாயில்லமா இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீ எதா இருந்தாலும் சொல்லு. ஏன்னா இது வந்து தானா எனக்கு வந்து தெரிஞ்சா அதுதான் டென்ஷன் ஆகும். இப்ப நீ சொல்லாம இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சா எனக்கு டென்ஷன் ஆகும், அதனால பிரச்சனை வரும். நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் வந்து கல்யாண புக்ல
உங்கள்ட்ட நான் சண்டை போட்ட மாதிரிலாம் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இது தெரியல, ஆனா அவங்க அது மாதிரி பிராங்க் நான் ஆசைப்படுறேன். புரியுது புரியுது. அது முதல்ல நீங்க கேட்ட கேள்வி காலேஜ் சம்பந்தமா வேற நபர் எதனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படி எதனா கேட்டிங்களா? அதான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நீங்க போனை வச்சுட்டு கவனிங்க. சி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை மறைமுகமா சொல்லாம இருந்தாலும் அது எனக்கு கம்ப்ளீட்டா அதுதான் காரணம் புரிஞ்சுது பாத்தீங்களா. அப்போ நேரா வந்து பேசும்போது என்ன ப்ராப்ளம் லொக்கேட் பண்ண முடியும். இதுல பாத்துட்டு இருக்க எல்லாருமே நல்லா பாருங்க, ஆணும் பெண்ணும் ஹியூமன் பீயிங்ஸ், ரெண்டு பேரும் மனிதர்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆனா வித்தியாசம் நிறைய இருக்குது. பார்க்கவே வேற மாதிரி இருக்காங்க இல்லையா, மூளையோட இயக்கம் வேற வேற. பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க, ஒரு ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் பண்ற மாதிரி பெண்கள். இதுல என்ன விஷயம்னா, அவங்க மனசை பாதிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு உங்க மேல அன்பு இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவுதான் நல்லவரா இருந்தா கூட அவங்க மனசு ஏத்துக்காது. அவங்க ஏத்துக்கலன்னு கிடையாது, ரெண்டை பிரிச்சு பார்க்கணும். அவங்க மனசு ஏத்துக்காது. ஸோ பெண்களுக்கு வந்து சந்தேகப்பட்ட பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப 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 முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பெண்கள் சந்தேகப்படுற மாதிரி தவறு கட்டாயம் பண்ணாலும் பண்ணுவாங்க சில பேர். அவங்கள கூட நீங்க என்ன பண்ணும், மன்னிச்சு அரவணைச்சு அன்பு காட்டும் போது அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. வெக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்டா இப்படி பண்ணும், அசிங்கமா இருக்குதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டமே என் புருஷன் நினைச்சு கவலைப்பட்டு உள்ள வந்து சேருவாங்க. பெண்களை கவர்றதுக்கான வழியே ரொம்ப அவங்க மேல அன்பு காட்டணும், ரொம்ப அவங்கள நம்பணும். நீங்க நம்பினே இருந்தா கூட சில பெண்கள் சூப்பர் ஸ்மார்ட்டா தப்பு பண்ற குணம் இருக்குன்னா அவங்க ரெண்டு வாடி மேல பண்ண மாட்டாங்க, திரும்பி உங்ககிட்ட வந்துருவாங்க. இப்ப நீங்க கேட்டதுல அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிச்சு, அதனாலதான் அவங்க திருப்பியும் பழையபடி இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க கேட்ட விதம் ரொம்ப அரகண்டா வந்திருக்கும், திட்டிருப்பீங்க, கெட்டவாது பண்ணிக்கலாம் இல்ல அடிச்சிருக்கலாம், அந்த பயம் உள்ள ஆள் மனசுல அவங்களுக்கு இருக்குது. அதனாலதான் திருப்பியும் ஓபன் பண்ண மாட்டாங்க. நீங்களும் இப்ப பழையபடி இரு எல்லாத்தையும் சொல்லு சொல்லும் கேட்கல, அன்பால நீங்களும் கேட்கல. நீங்க எதனால கேக்குறீங்கன்னா, திருப்பியும் நானா கண்டுபிடிச்சா சமக்கம் வரும்ன்ற அந்த எண்ணத்துலதான் கேக்குறீங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் டாக்டர் சொல்ல சொல்லுங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா சொல்ற வரைக்கும் தான் அப்படி இருப்பீங்க. திரும்பியும் ஒண்ணு சொன்னாங்க, திருப்பியும் பழையபடிதான் நீங்க ஆக்ஷன் பண்ணுவீங்க. உங்க ப்ராப்ளம், உங்களுக்கு மன பிரச்சனை இருக்கு, அதுக்கு பேரு பாரனாய்டு டெலியூஷன் பேரு. ஸோ இந்த ப்ராப்ளம நீங்க சரி பண்ணிக்கணும். உங்களால உங்க மனைவியுடைய மனதை ரொம்பவே காயப்படுத்திட்டீங்க. அந்த அம்மாவை சிகிச்சை கொண்டு வந்து அந்த அம்மா மனதை ஃபுல்லா கிளியர் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி அவங்க வாழணும். எப்படி ஒரு கணவன் வாழணும்னா, நீங்க தனியா விட்டா கூட என் மனைவி தப்பே பண்ண மாட்டாங்கன்ற அளவுக்கு செம்ம நம்பிக்கையோட வாழணும். கிட்டன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த பொண்ணும் தப்பு பண்ணாது. யார் தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்றேன் நல்லா கவனிங்க. யார்கிட்ட அன்பே இல்லாம ரொம்பவே காயப்படுத்திக்கினே இருக்கிறீங்களோ அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. அதுலயும் அன்பே இல்லாத எல்லா பொண்ணும் தப்பு பண்ணாது. ஒரு அஞ்சு வகையான பொண்ணு சொல்வேன், இவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. யாரு? சுயநலமா இருக்கிறவங்க, என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க, வெகுளி, யார் அடுத்தவங்க சொல்றது அப்படியே கேட்கறவங்க, இல்ல பேட் டைம்ல இருக்கிறவங்க, இல்லைன்னா எல்லாரும் பண்றதை அப்படியே காப்பி பண்ணி வாழ்றதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி டைப் தான். நான் சொல்றதால புரிஞ்சது இல்லை, ரொம்ப ஸ்பீடா சொல்றேன் எல்லாத்தையுமே. சோ எந்த பொண்ணு தப்பு கட்டாயம் பண்ணாது. நீங்க அன்பு செம்மையா காமிச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பை காமிச்சுச்சா அந்த பொண்ணு உங்களை விட்டு போகவே போகாது. உங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, அது திருமணமான பையனா இருந்தாலும் பிடிச்சிக்கவும் பிடிச்சி உங்களை விட்டு போகவே போகாது. அந்த அன்பு அந்த சென்ஸ் ஆகும்போது. அப்ப ஏன் பெண்கள் தப்பு பண்றாங்கன்னா, நீங்க காட்டுற அன்புல எக்கச்சக்க கோளாறு வந்து ரொம்ப மனகாயம் படுத்தின தொட்டு வந்த பிரச்சனை தான். நீங்க என்ன பண்ணுங்க, ஆழ்மனை டிவிடி முதல்ல வாங்கி அந்த அம்மா போட்டு காமிச்சிட்டு, கணவன் மனைவி உறவு சிறக்க 12 ரகசியங்கள் டிவிடி போட்டிருக்கேன், இது ரெண்டுத்தையும் உடனே காமிங்க. இந்த கணவன் மனைவி சீடி ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்னா பாருங்க, அதுலயே ரொம்ப அழுவீங்க. அந்த டிவிடி பார்த்து ரொம்ப அழுவீங்க, நிறைய தவறு பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை கொண்டு வாங்க, சூப்பர் சரி பண்ணி தரேன். கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் சார். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சிந்தியா சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் என்னுடைய சிகிச்சை உங்களுக்கு பலன் அளிக்கிறது கொஞ்சம் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆழ்மனை டிவிடி அதை முதல்ல செட்டா வாங்கி உங்க மதருக்கு போட்டு காட்டுங்க. அதுல அவங்களுக்கு ஆர்வம் வந்து, நான் மாத்திரை சாப்பிட்டாலும் டாக்டர் கூட நல்லா சிகிச்சை ஒத்துழைச்சு மாத்திரன்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க சிகிச்சைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கொண்டு வரும்போது இதை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க முடியும். ஆனா மாத்திரை சாப்பிட்றது அவங்க நிறுத்தவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட், இந்த நேரத்தில் கவனம் வருது எல்லா பேஷன் எல்லா பீப்புளுக்கும் சொல்லிடுறேன் உலகம் ஃபுல்லாக என்னன்னா, மனப்பிரச்சனை மட்டும் வர்றதுக்கு முன்னாடி சரி பண்ணணும், திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கணும், வந்துட்டோம் சரி பண்ண முடியும். இப்போ இந்த அம்மா சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கட்டாயம், முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, தெரியாமல் போயிட்டும் சொல்கிறாங்க வாழ்க்கையில், எனக்கு தெரியல டாக்டர் நீங்கள் இருக்கிறது முன்னாடி தெரில, எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணுமான்னு தெரில. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துச்சு, நான் எந்த டாக்டரை பார்க்கணும், என்ன சிகிச்சை பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் போய் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க, இதுல யாருக்குனா மைண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் ஹிஸ்டரி வச்சிருக்கிறவங்க யாருன்னா வீட்டில் இருக்கீங்கன்னா ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் கட்டாயம் எடுத்தே ஆகணும். நீங்க முன்னெச்சரிக்கை சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லாக மைண்ட் ப்ராப்ளம் வராம நீங்க எஸ்கேப் பண்ண, ஏன்னா ஜெனட்டிக் ஃபோர்ஸ் வரும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, அப்பா அம்மா இல்லை அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா சைட் தாத்தா பாட்டி, அம்மா சைட் தாத்தா பாட்டி மைண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜெனட்டிக்காக குழந்தைக்கு வந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் ஜெனட்டிக் புஷ்ஷால ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரிவென்டிவ் சிகிச்சை எடுத்துக்கோங்க, சரியாயிடும். இந்த அம்மா நீங்கள் டிவிடி காமிச்சிட்டு அவங்க ஒத்துழைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும், மாத்திரை சாப்பிட நிறுத்தக்கூடாது அது வரைக்கும். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சிந்தியா. சார், நீங்கள் இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணுமா? ஓ, நல்ல கேள்விலாம் கேட்குறீங்க, சூப்பர். நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்குன்னா மைண்ட் ப்ராப்ளம் வரும் ஃபர்ஸ்ட்டு, அங்கே அப்பா தாத்தா பாட்டியாக்குனா வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியே இல்லையே முத முதல்ல, அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ எனக்கு மைண்ட் ப்ராப்ளமே இல்லை, எங்கள் என்னுடைய ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியில் யாருக்கும் ப்ராப்ளமே இல்லைன்னா எனக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது. நான் மூளையை ரொம்ப சரியாக தப்பு தப்பாக இயக்கி ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்துருந்தேன்டா எனக்கு ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியில்னா எனக்கு வர ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும் கட்டாயம். ஸோ அப்போது ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருந்தால் கட்டாயம் வரும், அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் கட்டாயம் வரும். ஆனால் இல்லாதவங்களுக்கு வராமல் இருக்கணும் கிடையாது, அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே மனப்பிரச்சனை வரத்துக்கும் ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் தான், முன்னாடியே ஆழ்மன பயிற்சி நிறைய எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா மனிதருக்கும் நல்லது. இது மனப்பிரச்சனை வெளில வரதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கே வேணும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்கன்னா ஒரு புக்கு கொடுப்பாங்க, எப்படி இதை இயக்கணும் அப்படின்னு கத்துக்கிறீங்க. பிறக்க வச்சுட்டு இருக்கடவில் மூளையை எப்படி இயக்கணும் புக்கு கொடுக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நம்ம இஷ்டத்துக்கு ஒத்து தெரிஞ்ச மாதிரி இயக்குறோம், அப்போ எல்லாமே கரெக்டாக இயக்கினா பரவாயில்ல. நிறைய பேர் சரியா தப்பு தப்பா தான் இயக்குவாங்க, அப்போ ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக வரும். நீ பிஎம்டபிள்யூ காரே வச்சுனாலும் உனக்கு ஓட்டத்தில்ன்னு என்ன ஆகும், போய் கிராஷ் தான். அதே மாதிரி ரொம்ப அழகான பிஎம்டபிள்யூட சூப்பர் மூளை, ஆனால் எல்லாரும் தப்பு தப்பாக பண்ணி கிராஷ் பண்ணி அதனால தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருது. கண்டிப்பாக டாக்டர், இப்போ நம்ம அந்த டேப்லெட் பற்றி பேசியிருந்தோம், 10 வருடம் 20 வருடம்லாம் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான தீர்வு இருக்கும்? எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன மாதிரியான இதில் சொல்யூஷனில் போவாங்க? ஒரு காலர் இருக்கவங்களுக்கு நம்ம பேசிடுவோம். வணக்கம் தேவி. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. 17 வயசு ஆகுதுங்க. வந்து இப்ப நாங்க 10th முடிச்சா இன்னும் ஸ்கூல் போக மாட்டான் அப்படின்னு சொன்னா, அப்புறம் வந்து நாங்க அப்படி இருந்தும் கம்பல் பண்ணி சேர்த்தோம் போல. அப்புறம் சைக்காலஜி டாக்டர் கிட்ட காமிச்சு கொஞ்சம் டேப்லெட் அப்படி கொடுத்தோம். அப்புறம் அப்படி இருந்தது, இப்ப வந்து திரும்ப ஐடி சேர்த்துருக்கோம். அவன் வந்து இப்ப போறான், இருந்தாலும் வந்து ஒரு பயம் இருக்கு அவனுக்கு. டாக்டர் வந்து உனக்கு சோசியல் போபியா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் இருந்தாலும் போனாலும் பசங்க என்ன பாக்குறாங்க, என்ன கேலி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறான். அடிக்கடி நான் ஐடி விட்டு நின்றுடவா, இல்ல நான் வீட்டிலே இருக்கம்மா, அவன் கூட இருக்கம்மா அப்படின்லாம் பேசுறான். அத நான் உங்ககிட்ட கூட்டு வந்து காமிக்கலாமா அப்படின்னு சொல்றேன். ஒரு தன்னம்பிக்கை இல்லாம அப்படி இருக்கான். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மனப்பிரச்சனை இது. எல்லாரும் நம்மளே பாக்குற மாதிரியும் அது சம்பந்தமா நமக்கு ஒரு பயமோ ஒரு எரிச்சலும் வந்துகிட்டே இருக்கும். அதுதான், யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு மட்டும் அப்படி தெரியும். ஸோ இந்த சோசியல் ஃபோபியா வச்சு அவங்க பண்ணும்போது இதை ஆக்கப்பூர்வமாக மாத்திரையே இல்லாமல் தான் சரி பண்ணணும். மாத்திரை கொடுத்து சரி பண்ண கூடவே கூடாது, மாத்திரை சாப்பிட்டு இது சரியாகாது. மாத்திரை கொடுத்து ஒரு மயக்க நிலையில் கொண்டு போய் ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி காட்டும், அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதனால் கொஞ்ச நாள் போயிருக்கிறாரு, திருப்பி என்ன சொல்கிறாரு, போக மாட்டேன் தான் சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ கொடுத்த மாத்திரை நீங்கள் நிறுத்தாமல் கொடுத்துட்டே இருங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த 3 நாள் நிகழ்ச்சியில் முதல்ல அவரை போடுங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் சிகிச்சை கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா சிகிச்சை கொடுக்க கொடுக்க அவர் எடுத்து எடுத்து மேனேஜ் பண்ண பண்ண ஒரு திருப்பியும் போகலாம். இது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாயிடும். நீங்கள் ஸ்கூலை பற்றி பார்க்குறீங்க, நீங்கள் ஸ்கூல் சின்ன பிரச்சனையே கிடையாது, இவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான சிகிச்சை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா, ஸோ இவருக்கு அந்த மைண்டில் கொஞ்சம் கெமிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதோடு தான் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் முதல்ல அந்த 3 நாள் நிகழ்ச்சி போயிட்டு என்ன நேரம் வந்து பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா டாக்டர். நம்ம இந்த டேப்லெட் பற்றி பேசியிருந்தோம், அது உண்மையிலேயே தீர்வு கொடுக்குமா? அதான் சொல்கிறீங்க நீங்கள். என்னென்னா இப்போது
நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, மனப்பிரச்சனை வந்து மனுஷனுக்கு வரக்கூடாது, அதுவும் பெண்களுக்கு வரவே கூடாது. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளாட்டேஷன் பெண்களுக்கு. இந்த பெண்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், உடம்பு சரியில்லை மாத்திரை கொடுக்கறது நீங்க நல்லா ஆகணுன்ற தொட்டு, மனப்பிரச்சனை வந்து மாத்திரை கொடுக்கறது அவங்க நல்லா ஆகணும் கிடையாது, அவங்க சுத்திக்கிறவங்க நல்லா ஆகணும். ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா டாக்டர், ஒரே சண்டை போடுறா, ஒரே எரிஞ்சு விடுறா, ஒரே கத்துறா, கெட்ட வதை பேசுறா, அடிக்கிறா, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா, என்ன தாங்க முடியல. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் சாவடிச்சல ஏதாவது வழி சொல்லுங்க கேட்பாங்க. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் மனிதர்கள். அது மட்டும் இல்லாம நீங்க போன மாசம் கூட ஒரு கேஸ், அவங்க ஒருத்தர் தாங்க முடியாம அவங்க வீட்டுல ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, ரொம்ப எரிச்சல் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிராம மக்கள் எல்லாம் இதெல்லாம் நிறைய தெரியாம வாழ்ந்து கிடக்குறாங்க. அதனாலதான் கிராம கிராமமா போய் நான் பணமே வாங்காம ஃப்ரீயா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிராமத்துக்கு தான் மக்கள் தெரியவே தெரியும். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 50% 52 கோடி மக்கள் மனப்பிரச்சனை இருக்கிறாங்க. ஸோ இப்போ மாத்திரைக்குள்ள போயிட்டா தீர்வு வராதுமா? தீர்வு கட்டாயம் வரவே வராது. மாத்திரைக்குள்ள போயிட்டு நல்லா ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அப்ப ஏன் டாக்டர் மாத்திரை எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படி கேட்டீங்கன்னா, மன அளவில் வளர்ச்சி உலக அளவில் நடக்கல, இவ்வளவுதான் நடந்திருக்குது. மனப்பிரச்சனைக்கு மாத்திரை இல்லாம தான் சரி பண்ணணும், பிளஸ் ஆரம்பத்திலேயே வரணும். இந்த விழிப்புணர்வு தான் இருக்காது. அதான் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்ன பண்ணணும், ஒருத்த ஒருத்தரும் இந்த நிகழ்ச்சியை ஒரு 20 பேர் பார்க்க சொல்லணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காத்தால 11 மணிக்கு வருது, ஒவ்வொரு செவ்வாய்க்கும் காத்தால 11 மணிக்கு வருது, 20 பேர் பார்க்க சொல்லி அந்த 20 பேர் 20 பேர் சொல்ல சொல்லணும். அந்த மாதிரி செயின் எஃபெக்ட் ஆக்கி எல்லாரையும் பார்க்க வைக்கும் போது விழிப்புணர்வாய் எல்லாருமே மனதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுப்பாங்க. பிளஸ் சொந்தக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் பரப்பணும், மனப்பிரச்சனையா மாத்திரை சாப்பிடக்கூடாது, மனப்பிரச்சனையா மாத்திரை சாப்பிடக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு ஒரு செயின் எஃபெக்ட்ல இமோஷன் கிடைக்கும். கண்டிப்பா சார். ஒரு காலர் இருக்காங்க திருவள்ளூர்ல இருந்து. ஹலோ, வணக்கம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம் லட்சுமி. சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். கோபடுறான், ஷார்ட் டெம்பர் ஆகுறான், ஸ்கூல்ல அவ்வளவு ஒரு சாஃப்டா அவ்வளவு ஒரு பணிவா இருக்கான். நான் வந்து அவங்க கிளாஸ்ல வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ அவங்க இவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஸ்கூல் டென்ஷனா என்ன தெரியல, வீட்டுல இது மாதிரி பண்றான், இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை, இப்பதான் 2 இயர்ஸ் அப்படின்னு. 16 இயர்ஸ் ஆகுறதுனாலயா என்ன தெரியல, வீட்டுல வந்து எதுக்கெடுத்தாலும் ஷார்ட் டெம்பர் ஆகிறான், வீட்டுல பெரியவங்களே மதிக்க மாட்டான். நாங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறோம், பாட்டி ஒரு 90 வயசு பாட்டி இருக்கிறாங்க, 97 வயசு பாட்டி, அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அவங்க பாட்டி இருக்கிறாங்க, பெரியப்பா பெரியம்மா, நாங்க ஃபுல் ஃபேமிலி 8 பேர் இருக்கோம். அவங்க தான் ஒரே பையன், அவ்வளவு ஒண்ணும் செல்லம் இல்ல, செல்லம் கொடுத்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எல்லாம். அப்படின்னா ஒண்ணு இல்ல, எவ்வளவு நாள் கரெக்டா தான் நான் இப்பதான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், ஆனா வெளியில ஸ்கூல்லயோ டீச்சர்ஸ் கிட்டயோ எந்த ப்ராப்ளம் கிடையாது, அவனா சசிதரன் அப்படியே பண்றானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஸ்கூல்ல போய் என் பேரு இது மாதிரி பண்ணிட்டு அப்படின்றான். ஓகே ஓகே. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட அடலசன்ட் ஹார்மோன்ஸ் செக்யூரிட்டி ஆகிற நேரமாக இது, அதனால அவருக்கு ஐடென்டிட்டி மாறும், பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறத திட்டு, தான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி நான் கரெக்டுன்ற கெமிக்கல்ஸ் நிறைய சுரக்கும். நான் கரெக்டு, யாரும் எனக்கு அட்வைஸ் சொன்னால் பிடிக்காதுன்ற மாதிரி என் ரசாயனம், அதுக்கும் தனி ரசாயனமே இருக்குது, அது சுரக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவர் அகாடமிக்காக சூப்பராக இருக்கிறாங்க, ஒன்று அகாடமிக் இல்லை ஒழுக்கம், ரெண்டத்துல எதனால ஒன்றத்தில் வீட்டில் எப்போ தான் திட்டினே இருப்பீங்க இல்லை அட்வைஸ் பண்ணினே இருப்பீங்க, அதனால வர எரிச்சல் தான். நீங்கள் அட்வைஸாக பண்ணாமல் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிங்க கம்ப்ளீட்டாக, நிறைய திட்டவே திட்டாதீங்க. ஸ்கூலில் ஜாலியாகிறாருனா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு, யாரும் எதுவும் பண்ண போகிறது, இரிட்டேட் பண்ண போகிறது இல்லை. வீட்டில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதுவும் கூட்டு குடும்பன்றீங்க, எல்லாரும் அட்வைஸ் பண்ணினே தான் வர பிரச்சனை வரும். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கூட மூவ் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, இந்த அட்ரஸ் நார்மல் செட்டில் ஆகிடும், அப்புறம் நல்லா ஆகிடுவார், கவலைப்படாதீங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் டாக்டர். இந்த கடைசி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நிறைய பேரண்ட்ஸோட இது அப்படிதான், எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஒரு விதமான நர்வஸ் வந்துடும், நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க, ஆனால் மார்க்ஸ் மட்டும் வராது. ஏன் அந்த மாதிரி அந்த எக்ஸாம் ஹாலில் போகும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபியர் வருது? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா போகும்போது ஜாலியாக போகிறோம், பயந்து 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 போகல, ஏன்னா அது பிடிச்சிருக்கு. எக்ஸாம் போனால் பயப்படுற, ஆனால் பிடிக்கல, இதான் மெயின், இதான் ரூட்டு, இதான் ஆடம், இதை மக்கள் அழகாக புரிஞ்சுக்கணும். அப்போது யார் எக்ஸாம் பிடிச்சு போகிறாங்களோ அவங்க பயப்பட மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்குற பையன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படா வரும்னு காத்து உட்காந்துருப்போம் அழகாக டேலண்ட் காமிக்கிறதுக்கு. அப்போ எக்ஸாம் ஃபியர் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்கும், நம்ம 90 மேலே வாங்கணுன்ற அந்த எக்ஸாம் ஃபியர் பரவாயில்ல, அதே வர, ஆனால் சுத்தமாக நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஃபியர் வரும், இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். என் பையன் நல்லா படிச்சுட்டான், இருந்தாலும் பயப்படும், எக்ஸாம் போனால் எல்லாம் மறந்துட்டு சொல்கிறான்னா அப்போ சிகிச்சை கொடுக்கும்போது இந்த பிரச்சனையே சரி பண்ண முடியும். சில பேர் படிக்க மாட்டான், சார் ஒரு நாள் முன்னாடி நல்லா படிச்சுட்டான் அப்படி எக்ஸாம் போட பயப்படுறானா, அது வந்து ஒரு நாள் முன்னாடி படிக்கிறது பத்தவே பத்தாது, அவர் இன்னும் எக்யூப் ஆகலன்னு அர்த்தம், அதனால பயம் வருது. ஸோ படிப்பை ரொம்ப அவருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும். ரெண்டாவது, எந்த படிப்பையும் பெற்றோர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும்,
என்னைக்கு நடத்துறாங்களோ அன்னைக்கு தொடர்பு பண்ண வைக்கணும், எக்ஸாம் முன்னாடி தொடர்பு பண்ணக்கூடாது, நல்லா ரிவிஷன் பண்ண வைக்கணும். இந்த மூணுத்தையும் பண்ணிட்டாங்கன்னா எந்த குழந்தைக்கும் எக்ஸாம் ஃபியர் வராது, பெற்றோர்களும் நிம்மதியா இருக்கலாம். கண்டிப்பா டாக்டர், ஒன் ஹவர் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் நிறைய விஷயங்கள், அதுவும் மனப்பிரச்சனைகள் நிறைய தேவைப்படுற ஒரு விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் டாக்டர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.